வெல்கம் பேக் டு சேனல் சேவை, பேக் வித் அதர் வீடியோ. ஸோ எல்லாரும் நல்லா இருப்பீங்க ஸோ நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு எமோஷனான வீடியோ இருக்கும், எனக்கும் சரி மொத்த பேய் ஃபேமிலிக்கும் சரி, முக்கியமாக திருச்சி 143 ரஹ்மான் அண்ணாவோட ஃபேன்ஸ்க்கு பயங்கர ஒரு எமோஷனான வீடியோ இருக்கும். நான் அந்த வீடியோ தான் ரியாக்ட் பண்ண போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுமே ரஹ்மானோட ஹெல்த் அப்டேட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நான் மேக்ஸிமம் அவங்க எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா அண்ணா டிஸ்சார்ஜ் வீட்டுக்கு போயிட்டாரு. ஸோ ஹிஸ் ஸ்டேபிள் நவ் அப்படின்றது தான் இப்போதைக்கு எனக்கு வந்து நியூஸ். கூடிய சீக்கிரம் ஒரு சூப்பரான வீடியோஸோட சூப்பரான அப்டேட்ஸோட இந்த பேங்க் வீடியோவோட உங்கள் எல்லாரையும் வந்து சந்திப்பேன், சரிங்களா? ஸோ நீங்களாம் வேறு மாதிரி சீரியஸாக வந்துட்டு அண்ணனோட ஒரு ஒரு கூட பிறக்காத ஒரு பிரதரை எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ப்ரே பண்ண எல்லாருக்குமே வேறு லெவலுங்க, நீங்கள் தாருமாறு சீரியஸாக வந்து எத்தனை பேர் டேக் பண்ணி எத்தனை பேர் ப்ரே பண்ணியிருந்தீங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 தேங்க்ஸ். நான் ஏன் வந்து இவ்வளோ பேசுகிறேன்னு சொல்லிட்டு வீடியோ போக போக நான் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து வீடியோ ரியாக்ட் பண்ண சொல்லி நிறைய ரெக்வஸ்ட் வந்துச்சு. நான் லேட் ஆனதுக்கு என்ன ரீசன் சொல்லிட்டு போக போக பேசலாம். இப்போ டேட்டா ரீடியோ ரியாக்ட் பண்ணிடலாம். ரெடி ரேட்ஸ் 1 2 3 ரியாக்ஷன் வந்து இது வந்து எனக்கு தெரிஞ்சு என்ன செகண்ட் டைம் பார்க்குறேன், செகண்ட் டைம் நிறைய தடவை பார்த்துட்டேன். ஸோ ரியாக்ஷன் அந்தளவுக்கு இருக்குமான்னு தெரியல, பட் ஃபஸ்ட் டைம் கிடையாது, இதே ஓப்பனாக சொல்லிடுறேன். இது ஃபஸ்ட் டைம் நான் இந்த வீடியோ பார்க்கல, ஒரு செகண்ட் தேர்ட் டைம் இருக்கும். பட் எப்போ பார்த்தாலும் ஒரு அழிக்குது. லெட்ஸ் ரியாக்ட் ரெடி 1 2 3. ஓ மை காட், ஹெட்ஃபோன் பெட்டர் த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். உயிரோட போகுமான்றது எனக்கு சத்தியமாக டவுட்டாக தான் இருக்கு. மனுஷன் வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டார். ஐயோ கடவுள், இது பேய் ஃபேக்ட்ரியான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது, ஆனால் தெரில எனக்கு சீரியஸாக. பேய் ஃபேக்ட்ரி தான் எப்படி இங்கேருந்து அடிப்பட்ட அப்புறம் போனாங்கன்னு தெரில. பேய் ஃபேக்ட்ரி தாங்க, சரி பேய் ஃபேக்ட்ரி அந்த எண்டு வீடியோ. சாரி, ஆனால் ரொம்ப தரமாக எடுத்துருக்காங்க வீடியோ, பட் அன்எக்ஸ்பெக்டட், யாரும் வேணும்ன்ட்டே செய்ய மாட்டாங்க. எல்லாமே தள்ள எண்ணெய் ஆகியிருக்கோ தான் நடக்கும். ஸ்பூக்கி அண்ணாவே ஓடி இருக்காருங்க. அதுதான் கொடூரமா இருக்கு. ஆனா சொல்றேன், என்ன சொல்கிறது, நான் என்ன சொல்கிறது நீங்களே சொல்லுங்களேன். இவர் வந்து என்ன சொல்லுங்கள், ஒரு ஜெம் ஆஃப் அ பர்சன் சொல்லலாம். ஏன்னா நான் ஒரு ஒரு யூடியூபருக்கு ரியாக்ஷன் பெர்மிஷன் கொடுத்தலாம் வேறு விஷயம், கொடுப்பாங்க பார்ப்பாங்க சில பேர். பட் இவர் எப்படின்னா, அந்த நான் ரியாக்ஷன் போட்டோன்னு அவர் ஷேர் பண்ணுவோம், அவர் டேக் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில். ஸோ அதில் டேக் பண்ண அப்புறம் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு எனக்கு வந்து நைட் ஆனால் நைட்டு வந்து வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவார், நான் என்ன டைலாக் பேசினேன் அது நடுவில் வந்துட்டு எதனா அவர் பிடிச்சிருந்துச்சின்னா ஹைலைட் பண்ணி சொல்கிறது, இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் சொல்லுவார். நான் எல்லா வீடியோக்கும் ஒரு வீடியோ மட்டும் இல்லை, எல்லா வீடியோக்கும் சொல்லியிருக்காரு இது வரைக்கும். எனக்கு தெரில, எனக்கு ஒரு மாதிரி செம்ம ஒரு 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 பாண்டு க்ரியேட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். கேட்ட உடனே சீரியஸாக எனக்கு வந்து தெரியாது. அப்போது நான் வேறு ஒரு ஒர்க்காக இருந்தேன். நான் அந்த வீடியோ வந்து அன்றைக்கி ஈவினிங் போட வேண்டியதாக இருந்துச்சு. அந்த லாஸ்ட்டாக நான் திருச்சி 143 ரியாக்ட் பண்ணும்போது அந்த வீடியோ போட இருந்தாச்சு. போட்டப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் ப்ரோ இந்த மாதிரி ஆயிருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் தான் வந்துட்டு இந்த விஷயமே எனக்கு தெரியும். சீரியஸாக எனக்கு வந்து தூக்கி வாரி போட்டுச்சுங்க. ஒரு 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 நிமிஷம்
இந்த வீடியோ வந்துட்டு யார் எடிட் பண்ணான்னு தெரியல, சீரியஸாக யார் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணாலும் தெரியல, ஆனால் வேறு லெவல் எடிட்டிங் சீரியஸாக வந்துட்டு கரெக்டாக எது வேணுமோ அதுமாதிரி எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. வேறு லெவல் சீரியஸாக செம்ம எடிட்டிங்க. அண்ட் இந்த வீடியோ செம்ம ஒரு எமோஷனான வீடியோ, எனக்கு என்ன சொல்லுறதே தெரியல. அந்த மாதிரி ஒரு பர்சன், சரியான ஒரு ஜெம் ஆஃப் அ பர்சன் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு நம்மளுக்கு வேகனே பிடிச்ச பர்சன் வேறு. ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது பார்த்திங்கன்னா சீரியஸாக வந்து நல்லா அக்செப்டே பண்ணிக்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அண்ணா சதாமண்ணாக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவர் போட்டு டார்ச்சர் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில். அண்ணா ரொம்ப தேங்க்ஸ், சதாமண்ணா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவர் வந்துட்டு நிறைய அப்டேட் சொன்னார், அவரும் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார், இப்படி நல்லா இருக்கார் ப்ரோ போயிட்டார் அப்படி இப்படி சொல்லியிருந்தாங்க. ஸோ அண்ணாக்கு வந்துட்டு மிக மிக பெரிய தேங்க்ஸ் இந்த நேரத்தை சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஃபுல் வீடியோ எப்போ வரும்னு தெரியல, பட்டு கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கன்ஃபார்மாக வந்து எடிட் பண்ணி சுச்சுவேஷன்ல சரியாகட்டும். நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, நிறைய பேர் என்னாச்சு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் அங்கே சுச்சுவேஷன் கொஞ்சம் நார்மலான அப்புறம் யார் எடிட் பண்ண போறா யார் இது பண்ண போறான்னு தெரியல, எடிட் பண்ணி கன்ஃபார்மாக போட கூடிய சீக்கிரம் வந்துடும். அந்த தரமாக ஒரு சூப்பரான சம்பவமாக வந்து இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு ஃபீலு. தயவு செஞ்சு இந்த வீடியோ மேக்ஸிமம், என் வீடியோ கிடையாது, இந்த ஒரு வீடியோ ஃபுல் வீடியோ ஆகட்டும், இந்த ட்ரெய்லர் ஆகட்டும், மேக்ஸிமம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. அண்ட் ஃபேன் பேஜஸ் நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் இருக்கீங்க திருச்சி 143 எனக்கு. ஸோ கொஞ்சம் எதனா ஒரு ஹெல்ப் பண்ணணும் ஃபேன் பேஜாக வச்சுருக்கோம்னா என்னோட பர்சனல் ரெக்வஸ்ட் இது, கொஞ்சம் எடிட் பண்ணிவிட்டு இந்த ஒரு ஹைலைட்டான விஷயம்லாம் போட்டு கொஞ்சம் ஹைப் க்ரியேட் பண்ணி விடுங்க. ஒரு 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 ரொம்ப ரிஸ்க் எடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கப்புறம் கூட எனக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டான ஒரு விஷயம் இதுதான், இதுக்கப்புறம் கூட இது வந்து ஃபேக், இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எக்கச்சக்க பேர் என் காது பாட பேசுகிறாங்க, எனக்கு கூடவே இருக்கிறானுங்க, எதுவும் திட்டவும் முடியல, அதே மாதிரி இருக்குது. ஸோ எனக்கு ஒரு மாதிரியாகவே கொஞ்ச நாள் மைண்டு டிஸ்டர்பாகவே இருந்துச்சு. இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறாங்க, ஏன் வந்து இந்த மாதிரி பண்ணுறானுங்கன்னு தெரியல. பட்டால் தான் ஒருத்தன் வந்து தெரியும்னா பட்டு தான் தெரிஞ்சுக்கணும். சீரியஸாக சொல்ல போனோம், இவர் இருக்குது அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறாங்கன்னா நம்புறவன் வேறு ஒருத்தன், நம்பாதவன் வேறு ஒருத்தன், இருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பழைய வீடோ சொல்லியிருப்போம். அதேமாரி இருக்கவன் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து குழப்பி எல்லார் மனசையும் குழப்பி இல்லாத இப்போலாத விஷயம்லாம் வந்து பண்ணுறானுங்க. அதுதான் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த ஒரு விஷயம் அவ்வளோ ரத்தம் கொட்டுது, ஒரு விஷயம் நடக்குது, நான் பேசியிருக்கேன்டா அப்படி சொன்னால் கூட சில பேர்லாம் வந்துட்டு இல்லை இதெல்லாம் ஃபேக்கு வந்து ஸ்கிரிப்ட் மாதிரி சொன்னாங்க. எனக்குலாம் வந்து காண்டாயிச்சு சீரியாக சொல்ல போனேன், நான் எதுவுமே சொல்ல முடியாது, சைலண்ட்டாகவே இருந்துட்டேன். பேசுகிறோம் பேசிகிட்டு இருப்போம், ஒன்றும் மனம் அவங்களாம் ரிப்ளை பண்ணால் நம்மளோட தரத்தை நம்ம தான் குறைச்சிக்கிறோம். அந்த அந்த ஒரு ஃபீல் எனக்கு எப்போவுமே இருக்கும். அதனால தான் வந்து அந்த ஒரு விஷயத்தை அப்படியே நான் வச்சுக்கிறேன், இப்போ வரைக்கும் அப்படி தான் வச்சுருக்கேன். இன்னொரு பெரிய விஷயம், அந்த இந்த ஃபேக்குன்னு சொல்லி போடுறானுங்க பார்த்தீங்களா, அவங்களாம் பெரிய பெரிய ஆட்ஸ் ஆஃபுங்க சீரியஸாக. ஏன்னா நம்ம கூட பார்த்தீங்கன்னா வீடியோ பார்ப்போம், த்ரில்லி என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவோம், இவங்களாம் கஷ்டப்பட்டு டவுன்லோட் பண்ணி எங்கடா கிடைக்கும்னு சொல்லிட்டு அவ்வளோ நேரம் அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான்ல, அவன் வாழ்க்கையில் அவன் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஒரு விஷயம் போடுறான்ல, அது போதும், அதுவே போதும். சீரியஸாக சொல்ல போனால் அங்கேயே வந்து நம்ம பேய் ஃபேமிலியில் இருக்க எல்லா கிரியேட்டர்ஸுமே ஜெயிச்சிட்டாங்க. அதுதான் வந்து இப்போதைக்கு நான் வச்சுக்கிற ஒரு விஷயம். அதேமாதிரி எல்லாம் எடுத்துவாங்க, அவங்க மேலே கோவப்பட்டோம் பண்ண போகிறதில்ல, அவன் சொல்லலாம் திருந்துலாம், எப்போனா ஓரத்தை திருந்துவாங்க, அடிபட்டு தான் திருந்தணும், பேய கண்ணால் பார்த்தா தான் திருந்துவாங்க அப்படின்னா நம்மளெல்லாம் பட்டிருக்குதுனால நம்மளாம் சில பேர்லாம் வந்துட்டு அப்படியே போகலாம், சில பேர் நம்புகிறாங்க. இந்த இந்த இருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு சுற்றுங்க பார்த்தீங்களா, இந்த கிரியேட்டர் சுற்றிட்டு இருக்காங்க சில பேர், அவங்களாம் வந்துட்டு பட்டாக திருவாங்கன்னா பட்டே திருந்திக்கிட்டோம். எல்லார் வாழ்க்கையும் எங்கன்னா ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு விஷயம் நடக்கும், அப்போ வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசில் வந்து ஒரு தோணும், அப்போ வந்து அவங்க திருந்துவாங்க சீரியஸாக. ஆனால் நம்ம சொல்லி சொல்லி ஒன்றும் பண்ண போகிறதே, நம்ம அங்கே போய் அவங்க கமெண்ட் பார்த்து திட்டு தான் ஒன்றும் பண்ண போகிறதில்லை, பார்க்காம விடுறதே வந்து பெரிய ஒரு இதுவாக இருக்கும். அண்ட் ஃபேக்னே சொல்லிட்டு நான் கூட ஒரு தமிழில் போட்டு போட்டிருப்பேன் அதுவாக. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, ஃபேக்காக ரியலான்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போனால் நல்லா பாராட்டியிருப்பாங்க, அதுக்காகவே நிறைய பேர் போகிறாங்க, அங்கே டிசப்பாயின்ட்மெண்ட் வராங்க. தெரில என்ன சொல்கிறதுன்னு, பார்க்குறதா பார்க்கலாம். பட் இந்த வீடியோ க்ளோஸ் டு மை ஹார்ட் சீரியஸ் சொல்ல போனேன்னா, நான் சொன்னல அந்த ஜெம் ஆஃப் பர்சன் அவர் என்னென்னலாம் பண்ணுறாரு, ஏன் நார்மலாக வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க, நான் ரொம்ப வளவலான்னு பேசுகிறேன் நினைக்கிறேன், கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க, நார்மலாக சொல்லிட்டு போயிடுவான். பட் இந்த மாதிரி வச்சு ஒரு ஒரு டைலாக்கு, நான் ஏன் போகிற உங்களுக்கு கிளைம் அடிக்க போகிறேன்றது ஸ்டார்டிங்கில் வராது அந்த டைலாக், நான் சொல்லும் போது அது ஒரு மிடில் எங்கேயோ ஒன்று வரும், 25 நிமிஷம் மிடில் எங்கேயோ வரும், அந்த டைலாக்கை குறிப்பிட்டு நான் ஏன் போகிற பண்ண போகிறேன், சூப்பராக பண்ணுறீங்க போ, அதெல்லாம் எனக்கு இதுக்கு யாரும் சொன்னதில்லை அந்த மாதிரிலாம். பஸ் ஸ்பூக்கி அண்ணா, ஸ்பூக்கி கோத்த மனவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயம் நான் சொல்லுவார் எனக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து சீரியஸாக வந்து வேறு லெவலில். பட் இந்த ஒரு விஷயம் சீரியஸாக எனக்கு இப்போ வரைக்குமே அவர் வந்து அடுத்த வீடியோ, இந்த வீடியோ கிடையாது, அடுத்த வீடியோ வந்துட்டு நம்மகிட்ட பேசுதில்லை இன்ஸ்டாகிராமில் எதனா ஒரு லைவோ இல்லை ஒரு போஸ்ட் போட்டாருன்னா அப்போது வந்துட்டு ஆடா பாவி போதண்டா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். அதுதான் வந்துட்டு என்னோட ஃபீல் இப்போ வரைக்கும், வந்துருங்கன்னு தான் இருக்குது. பட் இப்போ ஸ்டேபிள், அது மட்டும் கன்ஃபார்மாக இது நல்லா இருக்காரு, கூடி சீக்கிரம் வந்துட்டு ஒரு தரமான ஒரு சூப்பரான சம்பவத்தோடு மீட் பண்ணார் பேய் ஃபேமிலி. எல்லோரும் காத்துருங்க, அண்ணா நல்லா இருக்கார் சரிங்களா. எல்லோரும் நிறைய பேர் கேட்டுனே இருக்கீங்க என்கிட்ட, நான் வந்துட்டு அந்த இடத்துக்கிட்ட இருந்தால் கன்ஃபார்மாக போய் பார்த்துருப்பேன், நான் இங்கேருந்து ஏதோ ஒரு 300-400 கிலோமீட்டர் தள்ளியிருக்கேன். ஸோ அதனால தான்
என்ன பண்ணுறது, நம்ம வீட்டில் சுச்சுவேஷனும் அது மாதிரி விடுற அந்த மாதிரி இல்லை. கொஞ்சம் பெர்மிஷன் கேட்கணும், போகணும், வரணும். அண்ட் நான் இவ்வளோ லேட்டாக பண்ணதுக்கு காரணம், வீடியோ பண்ணுறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, எங்கள் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப நாளாக வந்து ஹாஸ்பிட்டல் அமைச்சிட்டு இருந்தாங்க. இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து விசிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஏன்னா நைட்டு தான் டைம் கிடைக்குது. பட் நிறைய நேரம் நான் எடிட்டிங்கு நிறைய விஷயம் சூப்பராக வீடியோஸ் நிறைய எடுத்து வச்சு, சேலஞ்ச் வீடியோஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் எடிட் பண்ண டைம் கிடைக்கல. உண்மையாக சொல்ல போனால் அதுதான் டைம் பார்த்தல, கொஞ்சம் வேறு ஒர்க் இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து பண்ணணும், அப்படி இப்படி இப்படி அப்படியே போகிறதுனால கொஞ்சம் வந்துட்டு எனக்கு டைம் சரியாக வரல. கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ தரமான சம்பவம்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ்க்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸோ நான் அந்த வீடியோக்கு நிறைய வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், நிறைய வந்துட்டு எஃபர்ட் போட்டு உங்களுக்கு ஒரு சூப்பரான வீடியோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபர்ட் போடுவேன். அந்த வீடியோஸும் பார்த்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஓகேடா, நம்ம பார்க்குறது கொஞ்சம் பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதுதான் இது ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ரொம்ப 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 வளவலன்னு பேசியிருப்பேன். வெரி சாரி, மனசுக்கு தான் கொட்டணும். எங்கடா கொட்டுறது, யாரடா கொட்டுறதுன்னு பார்த்தா யூடியூப்னு ஆரம்பித்தோன்னா உங்கள் எல்லார்ட்டையும் கொட்டுறது ரொம்ப நல்லாயிருக்கு ஃபீல், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். சேனல் பசங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ, இது வரப்போகிற வீடியோ அண்ட் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி விட்ருங்க. 1 மில்லியன் வரணுன்றது என்னோடய ஆசை. 1 மில்லியன் என்ன, அதோட அதிகமாக வச்சுப்போம், அப்போ தான் வந்து 1 மில்லியன் க்ராஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் முடிச்சிக்கலாம். சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ சீ யூ அதர் கேட் வீடியோ. டாடா, பை பை, டேக் கேர். அன்டில் தென், சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ விக்னேஷ். டாடா, பை பை, டேக் கேர், குட் நைட், பை.